ஹாப்பி வெல்கம். நான் உங்க சுகன். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது பெர்சி ஜாக்சன் அண்ட் தி ஒலிம்பியன்ஸ். இந்த வெப்சீரிஸை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். அமெரிக்கன் ஃபேண்டஸி டெலிவிஷன் சீரீஸான பெர்சி ஜாக்சன் சீரீஸை ரிக் ரியார்டன் அண்ட் ஜோனதன் ஈ ஸ்டெயின்பிரிட்ஜ் இவங்க தாங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னதான் கலர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படி என்னதான் அந்த கதையில் சொல்ல வருது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். உபக்கடவுளான பெர்சி ஜாக்சனின் வாழ்க்கையில் நடக்கிற சுவாரஸ்யங்களே பெர்சி ஜாக்சன் அண்ட் தி ஒலிம்பியன்ஸ் தொடரோட ஒன்லைனாக கொடுத்துருக்காங்க. அவருக்கு இருக்கிற சக்திகளை என்னன்றது அவருக்கு தெரியாத ஒரு சின்ன பையன், அவர் தான் பெர்சி ஜாக்சன். அவர் நிம்மதியாக ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டுருக்காரு, நாட்களையும் கடந்து வந்துட்டுருக்காரு. அவருக்கு திடீர்னு சில விஷயம்லாம் எதிர்பார்க்காம நமக்குள்ளே இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிய வருது. அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது, ஸோ அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அப்போ அவர் யாருன்ற உண்மையை அவங்க தாய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் அவர்கிட்ட சொல்ல வராங்க. சொல்லிட்டு இருக்க அந்த டைமில் சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே அவங்க காணாமல் போயிடுறாங்க, யாரோ கடத்திடுறாங்க. கிரேக்க கடவுளான ஜியூஸின் தண்டர் போல்ட்டை இடி மின்னல் ஆயுதத்தை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் திருடி இருக்காங்கன்னா பெர்சி திருடி விட்டதாக புகார் போட்டுறாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னா வானுலகத்தில் போர் வந்து ஏற்படுது. அதாவது ஜியூஸுக்கும் பெர்சிக்கும் என்ன சம்மந்தம், பெர்சியோட சக்தி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 எபிசோட்லேயும் ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லி அசத்தி இருக்காங்க பெர்சி ஜாக்சன் அண்ட் தி ஒலிம்பியன்ஸ். நாவலில் இருக்கும் கதை மாந்தர்களின் வயதையொத்த நடிகர்களை தேர்வு செய்தது, திரைக்கதையை அதன் வழி கொண்டு சென்றது என அடுத்தடுத்த சீசன்கள் மேல் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க. பெர்சியாக வாக்கர் ஸ்போபெல் இவங்களும், ஆனவெட் சேஸாக லீ சவா ஜெஃப்ரிங்களும், க்ரோவராக ஆரியன் என மூன்று குழந்தை நட்சத்திரங்களும் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் போன்ற டெக்னிக்கல் சமாச்சாரங்களிலும் நேர்த்தி வெளிப்படுகிறது. இந்த வெப்சீரிஸ் நாவலில் இருக்கும் கதாபாத்திரங்களோட தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. விஎஃப்எக்ஸ் கண்டிப்பாக பாராட்டணும். டிஸ்னியோட இந்த பிரம்மாண்ட படைப்பை குடும்பங்களோட கொண்டாடலாம். உங்களை அடுத்த வெப்சீரிஸில் சந்திக்கிறேன். பை.